சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சேரமரபைச் சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. உரைநடை வடிவத்தில் இருக்கிறதுனால உரைப்பாட்டு மடை, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு இதை சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த நூல் வந்து மூவேந்தர்களை பற்றி கூறக்கூடியது. மூன்று காண்டங்களும் 30 காதைகளும் கொண்டது. மூன்று காண்டங்கள் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். கோவலன், கண்ணகி, மாதவி மூன்று பேரோட வாழ்க்கையை கூறுது. இதை வந்து இரட்டை காப்பியம்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்தது தான் இரட்டை காப்பியம். ஏன்னா சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து தான் அந்த கதை மணிமேகலைங்கிற கதை வருது. அதனால் இது ரெண்டும் சேர்ந்து இரட்டை காப்பியம்னு சொல்கிறாங்க. மணிமேகலை இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார். இவர் இந்த சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகள்கிட்ட இந்த கண்ணகியும் கோவலனோட கதையை சொல்கிறாரு. சொல்லி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள், நான் வந்து இதுக்கு ஒரு பாட்டுடை செய்யுள் வந்து இயற்றுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிலப்பதிகாரத்தை வந்து இயற்றுறாரு. கோவலன் கண்ணகியை அழைத்து சென்றவர் வந்து கவுந்தியடிகள். மதுரைக்கு அழைத்து சென்றவர் வந்து கவுந்தியடிகள். கண்ணகி வந்து கோவலனை இழந்ததுக்கு அப்புறம் வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், நெடுவேல் குன்றம் சுருளி மலை அப்படின்னு சொல்லியிருக்கான், அந்த அங்கே சென்று வேங்கை காணல் அடைந்தார். அந்த வழியாக போயிட்டு தான் வேங்கை காணல்ங்கிற இடத்துக்கு அடைகிறார். இந்த திருத்தணிகை உலாவில் வந்து இந்த ஐம்பெரு காப்பியங்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணி மேகலையாம் மேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கு வாசவனுக்கீந்தான், திளையாத குண்டலகேசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.